கருணை வடிவமே சாய்நாதனே. ஓம் சைரா, ஜெய் சைராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் அத்தியாயம் 18 19 முதல் பாகத்தை இன்னைக்கு பாராயணம் செய்ய போகிறோம். பார்க்க போகிற தலைப்புகள்: ஹேமந்த் பந்த் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டார், திருவாளர் சாதே திருமதி தேஷ்முக்கின் கதைகள், நல்ல எண்ணங்களின் அவா நிறைவேற்றத்தை ஊக்குவித்தல், உபதேச வகைகள், அவதூறு பேசுவது பற்றியும், உழைப்பிற்கு ஊதியம் கொடுப்பது பற்றியும் போதனைகள். ஓம் சைராம். முந்தைய இரு அத்தியாயங்களில் துரித பிரம்ம ஞானத்தை பெற விளைந்த பணக்காரர் பாபாவால் எவ்வாறு நடத்தப்பட்டார் என்பதை ஹேமந்த் பந்த் விவரித்தார். இந்த இரண்டு அத்தியாயங்களிலும் அவர் தாமே பாபாவால் எவ்வாறு ஏற்கப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டார் எனவும், எங்கனம் நல்ல எண்ணங்களை பாபா ஊக்குவித்து அவைகளை பலனளிக்க செய்தார் எனவும் விவரித்து, ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றியும், அவதூறு பேசுவது குறித்தும், உழைப்பிற்குரிய ஊதியத்தை பற்றியும் உள்ள பாபாவின் போதனைகளை அளிக்கிறார். முன்னுரை: தமது அடியவர்களின் தகுதிகளை முதலில் சத்குரு கவனிக்கிறார் என்பதும், பின்னர் அவர்கள் மனதை எல்லளவும் குழம்ப செய்யாமல் பொருத்தமான செயல்துறை கட்டளைகளை அளித்து ஆத்மானுபூதி என்ற லட்சியத்திற்கு தொடர்ந்து அவர்களை இட்டு செல்கிறார் என்பதும் நன்றாக அறியப்பட்ட உண்மையாகும். இவ்வகையில் சத்குரு எவைகளை உபதேசிக்கிறாரோ அல்லது கட்டளையிடுகிறாரோ, அவைகள் பலர் அறிய வெளியிடப்படக்கூடாது என்று சிலர் கூறுகிறார்கள். அவர்களுடைய உபதேசங்கள் பிரசுரிக்கப்பட்டால் அவை பயனற்றதாகி விடுகின்றன என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் இக்கருத்து சரியானதன்று. சத்குருவானவர் ஒரு பருவ மேகம் போன்றவர். தமது அமிர்தத்தினை நிகர்மொழிகளை தங்க தடையின்றி விரிவாக அனைத்து இடங்களிலும் பரவும்படி கருத்தறிய ஆனந்தமழை பொழிகிறார்கள். இவைகளை நாம் மகிழ்ந்து அனுபவித்து நமது உள்ளம் நிறைவேதும் வரை ஜீரணித்து கொண்டு, அதன் பின்னர் தனிப்பயன் கருதி சேம ஒதுக்கீடு ஏதுமின்றி மற்றவர்களுக்கும் பரிமாற வேண்டும். நமது விழிப்பு நிலையில் அவர் போதிப்பவைகளுக்கு இன்னையதி பொருந்துவதுடன் இல்லாது, கனவு நிலையில் அவர் நமக்கு அளிக்கும் காட்சிகளுக்கும் இது பொருந்துவதேயாம். உதாரணத்திற்கு ஒரு நிகழ்ச்சியை கூற வேண்டும் என்றால், புத கௌஷிக ரிஷி தாம் கனவில் கண்டதாக புகழ்பெற்ற ராம ரக்ஷா சோஸ்திரத்தை பதிப்பித்துள்ளார். தனது குழந்தைகள் உடல் நலம் பெறுதற்கு பொருட்டாக கசப்பான ஆனால் ஆரோக்கியமான மருந்துகளை அவர்களின் தொண்டைக்குள் வழிந்து புகட்டும் பாசமுள்ள தாயை போன்றே சாய்பாபா தமது அடியார்களுக்கு ஆன்மீக செயல்துறை கட்டளைகளை தெரிவித்தார். அவரது முறைமை திரையிடப்பட்டதோ இரகசியமானதோ அல்ல, ஆனால் முற்றிலும் வெளிப்படையானவை. அவருடைய கட்டளைகளை பின்பற்றி அடியவர்கள் தங்களின் குறிக்கோளை எய்தினார்கள். சாய்பாபாவை போன்ற சத்குருக்கள் நமது அறிவாற்றல் என்னும் கண்களை திறந்துவிட்டு ஆத்மாவின் தெய்வீக அழகுகளை நமக்கு புலப்படுத்துகிறார்கள். இது செய்யப்படும் போது புலனுணர்வு பொருட்களில் நமக்குள்ள ஆசை மறைந்து விடுகிறது. விவேகம் வைராக்கியம் என்னும் இரட்டை கனிகள் நமது கைகளுக்கு கிட்டுகின்றன. ஞானம் என்பது தூக்கத்தில் கூட துளிர்விடுகின்றது. தமது அடியவர்களின் அவாக்களை பூர்த்தி செய்யும் ஆண்டவன் நமது உதவிக்கு வருகிறார். நமது தொல்லைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி மகிழ்வைத செய்கிறார். ஆண்டவனாகவே கருதப்படும் சத்குருவின் உதவியே இம்முன்னேற்றத்திற்கு முழுவதுமான காரணமாகும். எனவே நாம் எப்பொழுதும் சத்குருவை பின்பற்றி இருந்து அவர் தம் கதைகளை செவிமடுத்து அவரின் பாதத்தில் வீழ்ந்து வணங்கி அவருக்கே சேவை செய்ய வேண்டும். இப்போது பிரதானமான கதைக்கு வருவோம். தலைப்பு: திருவாளர் சாதே. பல ஆண்டுகளுக்கு முன் பம்பாயின் கவர்னர் ரே பிரபுவால் அடக்கப்பட்ட கிராஃபோர்ட் நடப்பாட்சியின் போது சிறிதளவு பிரசித்தி பெற்றிருந்த சாதே என்னும் பெருந்தகை ஒருவர் இருந்தார்.
அவர் வணிகத்தில் கடுமையான நஷ்டமடைந்தார். மற்றுமுள்ள பிரதிகூலமான சூழ்நிலைகளும் அவருக்கு பெருமளவு தொல்லையளித்து கவலையடையவும் உள்ளம் சோர்வுறவும் செய்தது. இருப்பு கொள்ளாமல் இருந்து கொண்டிருந்த அவர் வீட்டை விடுத்து தொலைதூரத்திற்கு வெளியேறி போய்விட எண்ணினார். பொதுவாக மனிதன் கடவுளை நினைப்பதில்லை. ஆனால் இடர்பாடுகளும் பேராபத்துகளும் அவனை சூழும்போது அவன் ஆண்டவரை நோக்கி திரும்பி நிவாரணத்திற்காக வேண்டுகிறான். அவனுடைய தீய கர்மங்கள் யாவும் முடிவுற்றதென்றால் முனிவர் ஒருவரை அவன் சந்திக்கும் வாய்ப்பினை கடவுள் ஏற்பாடு செய்கிறார். அம்முனிவரும் அவனுக்கு நலமளிக்கக்கூடிய வழிமுறைகளை உபதேசிக்கிறார். சாதாவுக்கும் அத்தகைய அனுபவமே ஏற்பட்டது. தத்தம் தேவைகள் பூர்த்தி செய்யப்படவும் மனசாந்தியை அடைவதற்கும் ஏதுவாக சாய்பாபாவின் தரிசனத்தை பெற ஏராளமான மக்கள் திரளாக சென்று கொண்டிருக்கும் ஷீரடிக்கு போகும்படி அவருக்கு அவரது நண்பர்கள் அறிவுரை கூறினார்கள். அவருக்கு இக்கருத்து பிடித்திருந்ததால் உடனே ஷீரடிக்கு 1917 வந்தார். பர பிரம்மமாகவும் சுய ஜோதியாகவும் களங்கமற்ற தாயும் தூயதாகவும் உள்ள சாய்பாபாவின் ரூபத்தை கண்ணுற்று அவரது மனம் பதைபதைப்பை விடுத்து சாந்தமுற்றது. தமது முற்பிறவிகளில் ஏற்பட்ட நல்வினைகளின் குவியலே தம்மை பாபாவின் புனித திருவடிகளுக்கு கொணர்ந்தது என அவர் நினைத்தார். அவர் உறுதியான மனதிற்பம் வாய்க்க பெற்ற மனிதர். உடனேயே அவர் குரு சரித்திரம் பாராயணம் செய்ய தொடங்கினார். 7 நாட்களில் பாராயணம் பூர்த்தியானதும் அன்றிரவு பாபா அவருக்கு ஒரு காட்சி அளித்தார். அது இவ்வாறானது. பாபா குரு சரித்திரத்தை தமது கரங்களில் வைத்து கொண்டு அதன் உட்பொருளை முன்னால் அமர்ந்து கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த சாதேவுக்கு விவரித்து கொண்டிருந்தார். அவர் விழித்தெளிந்து பின்னர் தமது கனவினை நினைவு கூர்ந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அறியாமையில் குரட்டை விடும் தம்மை போன்ற ஆத்மாக்களை பாபாவின் எல்லையற்ற கருணையை எழுப்பிவிட்டு குரு சரித்திர அமுதத்தினை சுவைக்கும்படி செய்கிறதே என்று அவர் நினைத்தார். மறுநாள் காகா சாஹேப் தீட்சித்திடம் இக்காட்சியை பற்றி அவர் தெரிவித்து பாபாவிடம் அதன் பொருளை பற்றிய நுட்ப குறிப்பினை குறித்து கேட்கும்படி வேண்டிக் கொண்டார். அதாவது, ஒரு வாரம் பாராயணம் செய்தது போதுமா அல்லது மீண்டும் ஆரம்பிக்க வேண்டுமா என்பதாக. காகா சாஹேப் தீட்சித்தும் தமக்கு கிடைத்த ஒரு உரிய சந்தர்ப்பத்தில், தேவா, இந்த காட்சியால் சாதேவுக்கு எதனை குறிப்பிடுகிறீர்கள்? அவர் சப்தாகத்தை நிறுத்திவிடலாமா, தொடர வேண்டுமா? அவர் ஒரு எளிய அடியவர், அவரது அவா நிறைவேற்றப்படுதல் வேண்டும். அவருக்கு காட்சியின் பொருள் விளக்கப்பட்டு அவர் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பாபாவும், அவர் மற்றொரு சப்தாகம் பாராயணம் செய்ய வேண்டும், அதை அவர் கவனமாக கற்பாராயின் அவர் தூயவராகி நன்மை பெறுவார், பரமாத்மாவும் மகிழ்வடைந்து என் சம்சார வாழ்க்கையின் பந்தங்களில் இன்று அவரை விடுவிப்பார் என பதிலளித்தார். இச்சமயத்தில் ஹேமந்த் பந்த் அங்கே இருந்தார். அவர் பாபாவின் கால்களை பிடித்துவிட்டு கொண்டிருந்தார். பாபாவின் சொற்களை கேட்டதும் அவர் தன் மனதில் பின்வருமாறு சிந்திக்கலானார். அவர் மனதிலோடிய என்ன ஓட்டமானது? என்ன, சாதே ஒரு வாரமே படித்து பரிசை பெற்று கொண்டார். 40 ஆண்டுகளாக ஒரு பயனும் இன்றி நான் படித்து கொண்டிருக்கின்றேன். இந்த இடத்தில் அவரது 7 நாள் வாசம் பலனளிக்க நேரிட்டு எனது 7 வருட வாசம் பலனேதும் இன்றி போகின்றது. தம் அறிவுரையால் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் எனவும் தமது அமுதத்தை என் மீது பொழிய வேண்டும் எனவும் கருணை மேகத்திற்காக தாம் காத்து கொண்டிருக்கும் சாதக பறவை போல எப்பொழுதும் நான் காத்துக்கொண்டே இருக்கிறேன் என்ற எண்ணம் அவர் மனதில் குறுக்கிட்ட அந்த தருணமே பாபா அதனை அறிந்து கொண்டார். பாபா பக்தர்களின் எல்லா எண்ணங்களையும் படித்து புரிந்து கொண்டு தீய எண்ணங்களை கீழடக்கி நல்ல எண்ணங்களை ஊக்குவித்தார் என்பது அடியவர்களின் அனுபவமாகும்.
ஹேமந்த் பந்தின் உள்ளத்தை படித்தறிந்து கண்ட பாபா உடனே அவரை எழுந்து ஷாமாவிடம் சென்று 15 ரூபாயை தட்சிணையாக பெற்றுக்கொண்டு அங்கு சிறிது நேரம் அவருடன் உரையாடிய பின்னர் திரும்பி வரும்படி கேட்டார். பாபாவின் மனதில் கருணை உதயமாகியது. எனவே தான் அவர் இக்கட்டளையை இட்டார். யார்தான் பாபாவின் ஆணையை மீற முடியும்? ஹேமந்த் பந்த் உடனே மசூதியை விட்டு ஷாமாவின் வீட்டிற்கு வந்தார். அவர் அப்போதுதான் குளித்துவிட்டு வேஷ்டியை உடுத்தி கொண்டிருந்தார். அவர் வெளியே வந்து ஹேமந்த் பந்தை நோக்கி, தாங்கள் இப்போது இங்கே இருப்பது எங்கனம்? மசூதியிலிருந்து தாங்கள் வந்துள்ளதாக தோன்றுகிறதே. இருப்பு கொள்ளாதவரை போன்றும் உளச்சோர்வு உடையவராகவும் ஏன் காணப்படுகிறீர்கள்? ஏன் தாங்கள் தனித்திருக்கிறீர்கள்? தயவு செய்து அமர்ந்து சிறிது நேரம் இளைப்பாருங்கள். நான் எனது வழிபாட்டை உடனே முடித்துவிட்டு திரும்புகிறேன். அதுவரை வெற்றிலைப்பாக்கு போட்டுக்கொள்ளுங்கள். பின்னர் மகிழ்ச்சியுடன் உரையாடலாம் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றார். ஹேமந்த் பந்த் முன் திண்ணையில் அமர்ந்திருந்தார். ஜன்னலில் நாத பாகவதம் என்ற பிரசித்தி பெற்ற மராத்தி நூலை அவர் கண்டார். பெரிய சமஸ்கிருத நூலான பாகவதத்தின் 11வது ஸ்கந்தத்தை பற்றி ஏக்நாத் முனிவரின் விளக்க உரையாகும். சாய்பாபாவின் யோசனையின் பேரில் அல்லது சிபாரிசின் பேரில் திருவாளர்கள் பாபு சாஹேப் ஜோகும் காகா சாஹேப் தீக்ஷித்தும் ஷீரடியில் தினந்தோறும் பகவத்கீதையையும் நாத பாகவதத்தையும் மற்றும் பெரிய நூலான ஏக்நாத்தின் பாவார்த்த ராமாயணத்தையும் படித்தார்கள். பாபாவிடம் அடியவர்கள் வந்து சில குறிப்பிட்ட கேள்விகளை கேட்டபோது சில சமயங்களில் அது ஒரு பகுதிக்கு விடையளித்துவிட்டு பாகவத தர்மத்தின் முக்கிய ஆராய்ச்சி கட்டுரைகளான மேற்குறிப்பிட்ட நூல்களை பாராயணம் செய்வதை சென்று கேட்கும்படி கூறுவார். அடியவர்கள் சென்று அவற்றை கேட்கும்போது தங்கள் வினாக்களுக்கு பூரண திருப்தியான பதில்களை பெறுவார்கள். நாத பாகவதம் என்ற நூலின் சில பகுதிகளை ஹேமந்த் பந்தும் படிப்பது வழக்கம். அன்று மசூதிக்கு சென்று கொண்டிருந்த சில அடியவர்களுடன் சேர்ந்து செல்வதற்காக தினந்தோறும் தாம் படிக்கும் பகுதியை அவர் பூர்த்தி செய்யவில்லை. ஷாமாவின் ஜன்னலிலிருந்து அந்த புத்தகத்தினை எடுத்து தற்செயலாக அதை புரட்டிய போது அவரது ஆச்சரியத்திற்கேற்ப முடிக்கப்படாத பகுதி வந்தது. தமது நித்திய பாராயணத்தை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக பாபா தன்னை வெகு அன்புடன் ஷாமாவின் வீட்டிற்கு அனுப்பியிருப்பதாக அவர் எண்ணினார். எனவே முடிக்கப்படாத பகுதியை படித்து பூர்த்தி செய்தார். இது முடிவடைந்த உடனேயே ஷாமா வழிபாட்டை முடித்துவிட்டு வந்தார். அவர்களிடையே பின்வரும் உரையாடல் நிகழ்ந்தது. ஹேமந்த் பந்த் கூறுகிறார், பாபாவிடமிருந்து ஒரு தூது குறிப்புடன் நான் வந்துள்ளேன். தங்களிடமிருந்து தட்சிணையாக 15 ரூபாய் பெற்றுக்கொண்டு சிறிது நேரம் தங்களுடன் அமர்ந்து மகிழ்ச்சியாக உரையாடிவிட்டு பின்னர் தங்களுடன் மசூதிக்கு திரும்பும்படி என்னை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதற்கு ஷாமா பதிலளிக்கிறார் ஆச்சரியத்துடன், என்னிடம் கொடுக்க பணமேதும் இல்லையே. ரூபாய்களுக்கு பதிலாக என்னுடைய 15 நமஸ்காரங்களை பாபாவிடம் தட்சிணையாக எடுத்து செல்லுங்கள் என்கிறார். ஹேமந்த் பந்த், மிகவும் நல்லது, தங்களுடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இப்போது நாம் சிறிது உரையாடுவோம். நமது பாவங்களை அளிக்கும் பாபாவின் சில கதைகளையும் லீலைகளையும் கூறுங்கள். ஷாமா கூறுகிறார், அப்படி என்றால் சற்றே இங்கு அமருங்கள். நம் பாபாவின் விளையாட்டு வியக்கத்தக்கது. அது தங்களுக்கு முன்னமே தெரியும். நான் ஒரு கிராமத்து குடியானவன். ஆனால் தாங்களோ அறிவுடைய குடிமகன். தாங்களே இங்கு வந்துற்றது முதலாக சிறிது அதிகமாகவே லீலைகளை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அவற்றை எங்கனம் நான் தங்கள் முன் விவரிப்பேன் என்று கூறிவிட்டு வெற்றிலைப்பாக்கு தாம்பூலத்தை போட்டுக்கொள்ளுமாறு கொடுத்துவிட்டு உள்ளே சென்று உடை மாற்றிக்கொண்டு வருகிறேன் என்று சென்றார். சில நிமிடங்களில் ஷாமா வெளியே வந்து ஹேமந்த் பந்துடன் பேச தொடங்கினார். அவர் சொன்னார், பாபாவின் லீலைகள் அறிந்து கொள்ள இயலாதவை. அவர் தம் லீலைகளுக்கு முடிவே இல்லை.
யாரே அவற்றை கண்டு கொள்ளவும் இயலும். தமது லீலைகளினால் அவர் விளையாடுகிறார் என்றாலும் அவைகளுக்கு புறம்பாகவே எப்பொழுதும் இருக்கிறார். நாகரிகமற்றவர்களாகிய நமக்கு என்னதான் தெரியும்? பாபா தாமே ஏன் கதைகள் சொல்லவில்லை? தங்களை போன்ற கற்றறிந்தோரை என் போன்ற அறிவிலிகளிடம் ஏன் அவர் அனுப்புகிறார்? அவர் தம் வழிகள் கருதுவதற்கு இயலாதவை, அவைகள் மனித தன்மை வாய்ந்தவை அல்ல என்று மட்டுமே என்னால் கூற இயலும் என்று கூறிவிட்டு ஷாமா தொடர்ந்தார். இப்போது என் நினைவில் இருக்கும் ஒரு கதையை நான் தங்களுக்கு விவரிக்கிறேன். அதை நானே நேரடியாக அறிவேன். ஓர் பக்தன் எவ்வளவு தூரம் நெஞ்சுறும் கொண்டவனாகவும் தீர்மானம் உள்ளவனாகவும் இருக்கிறானோ அங்கனமே பாபாவின் உடனடியான பிரதிச்செயலும் இருக்கிறது. சில சமயங்களில் பாபா தமது பக்தர்களை தீவிரமாக சோதனைக்கு உட்படுத்தி பின்னர் அவர்களுக்கு உபதேசம் அளிக்கிறார். உபதேசம் என்ற வார்த்தையை கேட்டவுடனேயே ஹேமன் பந்துக்கு தனது மனதில் ஏதோ ஒரு மின்னலை போன்ற ஒளி பாய்ந்தது போன்றிருந்தது. அவருடனே சாதேவின் குரு சரித்திர பாராயண கதையை நினைவு கூர்ந்து தமது பதைபதைப்பான மனதிற்கு அமைதியளிக்கவே நிச்சயமாக பாபா தம்மை ஷாமாவிடம் அனுப்பியிருக்க வேண்டும் என்று எண்ணினார். என்றாலும் இந்த உணர்வை அடக்கி கட்டுப்படுத்தி கொண்டு ஷாமாவின் கதைகளை கேட்க தொடங்கினார். அவை அனைத்தும் பாபா தமது பக்தர்களிடம் எவ்வளவு அன்புடனும் பாசமுடனும் இருக்கிறார் என்பதை தெரிவிக்கின்றன. இவைகளை எல்லாம் கேட்ட ஹேமந்த் பந்த் ஒருவித மகிழ்ச்சியை எய்தலானார். பிறகு பின்வரும் கதையை ஷாமா கூறத் தொடங்குகிறார். தலைப்பு: திருமதி ராதாபாய் தேஷ்முக். ராதாபாய் என்ற பெயருடைய கிழவி ஒருத்தி இருந்தாள். அவள் காஷாபா தேஷ்முக் என்பாரின் தாயார் ஆவாள். பாபாவின் புகழை கேள்விப்பட்டு சங்கம் நேர் நகர மக்களுடன் அவள் ஷீரடிக்கு வந்தாள். பாபாவின் தரிசனத்தை பெற்று மிகவும் திருப்தி அடைந்தாள். பாபாவை மிகவும் உள்ளார்ந்த அன்புடன் அவள் நேசித்தாள். தான் பாபாவை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடமிருந்து ஏதேனும் உபதேசம் பெற வேண்டும் என்று தீர்மானித்தாள். அதை தவிர அவளுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. பாபா அவளை ஏற்றுக்கொண்டு மந்திரமோ உபதேசமோ அளிக்காத வரையில் தான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப்போவதாக உறுதி பூண்டாள். தனது இருப்பிடத்தில் தங்கி 3 நாட்களாக உணவையும் நீரையும் விட்டொழித்தாள். கிழவியின் இந்த மிக கடுமையான பரீட்சையை கண்டு நான் திகிலடைந்தேன். அவள் சார்பில் பாபாவிடம் இடையிட்டு பரிந்து பேசினேன். நான் கூறினேன், தேவா, தாங்கள் இவ்வாறாக தொடங்கியிருப்பது என்ன? தாங்கள் ஏராளமானவர்களை இவ்விடம் ஈர்த்து இழுக்கிறீர்கள். தங்களுக்கு அக்கிழவியை தெரியும். அவள் மிகவும் பிடிவாதமுடையவளாகவும் தங்களையே முழுவதுமாக சார்ந்தும் இருக்கிறாள். தாங்கள் அவளை ஏற்றுக்கொண்டு உபதேசம் தந்தாலொழிய சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதாக தீர்மானித்து இருக்கிறாள். ஏதாவது மோசமாக நிகழ்ந்துவிட்டால் மக்கள் தங்கள் மீது பழி சுமத்துவார்கள். பாபா அவளுக்கு உபதேசிக்கவில்லை, அதன் விளைவாக அவள் மரணமடைந்தாள் என்று கூறுவார்கள். எனவே அவள் மீது கருணை கூர்ந்து அவளை ஆசீர்வதியுங்கள், அவளுக்கு அறிவுறுத்துங்கள். அவளது தீர்மான உறுதியைக் கண்டு பாபா அவளை கூப்பிட்டு அனுப்பினார். பின்வருமாறு அவளிடம் உரையாற்றி அவளது மனப்போக்கை மாற்றினார். அம்மா, ஏன் தேவையற்ற சித்திரவதைக்கு தங்களை தாங்களே உட்படுத்தி கொண்டு சாவை எதிர்நோக்குகிறீர்கள்? தாங்கள் உண்மையிலேயே எனது தாய். நான் தங்களது குழந்தை. என் மேல் இரக்கம் கொண்டு நான் சொல்வதை முழுவதும் கேட்பீர்களாக. எனது சொந்த கதையையே நான் சொல்கிறேன். அதை கவனமாக கேட்பீர்களானால் தங்களுக்கு அதனால் நன்மை விளையும் என கூறிவிட்டு மேற்கொண்டு சொன்னார். எனக்கு ஒரு குரு இருந்தார். அவர் ஒரு மாபெரும் முனிவர், மிக்க கருணையுள்ளவர். நான் அவருக்கு நெடுங்காலம் சேவை செய்தேன், 12 காலம். எனினும் அவர் என் காதுகளில் எவ்வித மந்திரத்தையும் ஓதவில்லை.
அவரை ஒருபோதும் விட்டு பிரியாமல் இருக்கவும், அவருடனேயே தங்கியிருந்து அவருக்கு சேவை செய்யவும், எப்பாடுபட்டாவது அவரிடமிருந்து சிறிது உபதேசம் பெறவும் எனக்கு கூறிய ஆர்வம் இருந்தது. ஆனால் அவருக்கு தமக்கே உரிய வழிமுறை இருந்தது. அவர் என் தலையை மொட்டையடிக்கச் செய்து 2 பைசாக்களை தட்சிணையாக கேட்டார். நான் அவைகளை உடனே அளித்தேன். எனது குரு முழு நிறைவானவராயிருப்பதால் அவர் ஏன் பணத்தை கேட்க வேண்டும்? அப்படியாயின் அவரை எங்கனம் பற்றற்றவர் என்று கூறவியலும் என்று தாங்கள் கேட்பீர்கள் என்றால், காசுகளை அவர் லட்சியம் செய்யவில்லை என்று நான் ஒளிவு மறைவின்றி பதில் கூறுவேன். அவைகளை கொண்டு அவருக்கு ஆக வேண்டியதுதான் என்ன? அவர் என்னிடம் கேட்ட அந்த 2 பைசாக்களாவன உறுதியான நம்பிக்கை, பொறுமை அல்லது விடாமுயற்சி. இந்த 2 பைசாக்களை நான் அவருக்கு அளித்தேன். அவர் பெரிதும் மனமகிழ்ந்தார். எனது குருவிடம் தஞ்சமாக நான் 12 ஆண்டுகள் இருந்தேன். அவர் என்னை வளர்த்தார். உணவுக்கும் உடைக்கும் பஞ்சமில்லை. அவர் முழுமையும் அன்புடையவராக இருந்தார். ஆம், அவர் அன்பின் அவதாரமே ஆவார். எங்கனம் நான் அதை விவரிக்க இயலும்? அவர் என்னை மிக மிக அதிகமாக விரும்பினார். அவரை போன்ற குரு அபூர்வம். நான் அவரை நோக்கும்போது ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக காணப்பட்டார். பின்னர் நாங்கள் இருவரும் பேரின்பத்தில் நிரம்பி விடுவோம். இரவும் பகலும் நான் பசி தாகத்தை மறந்து அவரையே ஆழ்ந்து நோக்கிக் கொண்டே இருப்பேன். அவரின்றி நான் இருப்பு கொள்ளாதவன் ஆனேன். எனக்கு எனது தியானத்திற்கு அவரை தவிர வேறு எவ்வித பொருளும் இல்லை. அன்று அவருக்கு பணிவிடை செய்வதை தவிர எனக்கு வேறு எவ்வித வேலையும் இல்லை. அவரே எனது ஒரே அடைக்கலம். எனது மனம் எப்பொழுதும் அவர் மீதே உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த உறுதியான நம்பிக்கைதான் 1 பைசா தட்சிணையாகும். பொறுமை அல்லது விடாமுயற்சி என்பது மற்றொரு பைசாவாகும். குருவிடம் நான் பொறுமையுடன் மிக நீண்ட காலம் வரை சேவை செய்தேன். இந்த பொறுமையானது உங்களை இவ்வுலக வாழ்க்கை என்னும் பெரும் கடலை கடப்பதற்குரிய தோணியில் ஏற்றி அக்கறை சேர்ப்பிக்கும். மனிதனிடத்தில் உள்ள ஆண்மையே பொறுமை. அது பாவங்களையும் வேதனைகளையும் நீக்குகிறது. பல்வேறு வகைகளில் பேராபத்துகளை விளக்குகிறது. எல்லா அச்சங்களையும் அப்பால் அகற்றுகிறது. கடைமுடிவாக உங்களுக்கு வெற்றியளிக்கிறது. பொறுமை நட்பண்புகளின் சுரங்கம், நல்லெண்ணங்களின் கூட்டாளி. நம்பிக்கையும் பொறுமையும் ஒருவரையொருவர் மிக நெருக்கமாக நேசிக்கும் இரட்டை சகோதரிகளுக்கு நிகர்த்தவை. என்னுடைய குரு ஒருபோதும் வேறு எதையும் என்னிடமிருந்து எதிர்பார்த்ததில்லை. அவர் என்னை ஒருபோதும் புறக்கணித்ததும் இல்லை. எப்பொழுதும் என்னை பாதுகாத்தார். நான் அவருடன் தங்கி வாழ்ந்தேன். சில சமயம் அவரை விட்டு பிரிந்தும் வாழ்ந்தேன். எனினும் நான் ஒருபோதும் அவர் தம் அன்புடைமைக்கு தேவையையோ அன்பின்மையையோ கண்டதே இல்லை. தாய் ஆமையானது தனது இளங்குட்டிகள் தன் அருகில் இருப்பினும், தன்னை விட்டு நீங்கி ஆற்றின் அக்கறையில் இருப்பினும், தனது அன்பு பார்வையால் பேணி வளர்க்கும். அதே விதமாக அவர் தம்முடைய கண்ணோட்டத்தினாலேயே எப்பொழுதும் என்னை பாதுகாத்தார். அன்னையே, எனது குரு எனக்கு எவ்வித மந்திரத்தையும் போதிக்கவில்லை. பின்னர் நான் எங்கனம் தங்களது காதுகளில் மந்திரத்தை ஓத முடியும்? குருவின் ஆமை இனத்தை நிகர்த்த அன்பு கண்ணோட்டம் ஒன்றே நமக்கு மகிழ்ச்சியை நல்குகிறது. எவரிடமிருந்தும் மந்திரமோ உபதேசமோ பெற முயலாதீர்கள். என்னையே உங்களது எண்ணங்கள், செயல்கள் இவற்றின் ஒரே குறிக்கோளாக அமைத்துக் கொள்ளுங்கள். சந்தேகம் ஏதுமின்றி நீங்கள் நிச்சயம் பரமாத்மீகத்தை எய்துவீர்கள். என்னை உங்களது முழு மனதோடு நோக்குங்கள்.
பதிலாக நானும் அங்கனமே தங்களை நோக்குவேன். இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையையே பேசுவேன். உண்மையை தவிர வேறு எதுவும் பேசவில்லை. சாதனைகள் ஏதும், ஆறு சாஸ்திரங்களில் கைதேர்ந்த அறிவு ஏதும் தேவையில்லை. உங்களது குருவினிடத்தில் நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொள்ளுங்கள். குருவே தனி ஒருவரான நடத்துனர், இயக்குனர் என நம்புங்கள். தனது குருவின் பெருமையை அறிபவன் அவரையே ஹரிஹர பிரம்மம் என்ற திருமூர்த்தி அவதாரம் என்று கருதுபவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இவ்வாறாக அறிவுறுத்தப்பட்டு கிழவி உடன்பட்டாள். அவள் பாபாவை வணங்கி உண்ணாவிரதத்தை கைவிட்டாள். இக்கதையை கவனத்துடனும் கருத்துடனும் கேட்டுக்கொண்டிருந்த ஹேமந்தன் அதன் குறிப்பு நுட்பத்தையும் பொருத்தத்தையும் குறித்து பெருமளவு ஆச்சரியத்தில் மூழ்கினார். பாபாவின் இவ்வதிசய லீலையை கண்டு கண்டு உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவர் உருகினார். மகிழ்ச்சி பெருக்கால் பொங்கி வழியலானார். அவர் தம் தொண்டை அடைத்தது. ஒரு வார்த்தை கூட அவரால் பேச முடியவில்லை. ஷாமா இந்நிலையில் அவரை நோக்கி, தங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் மௌனமாகி விட்டீர்கள்? பாபாவின் கணக்கற்ற லீலைகள் இன்னும் எவ்வளவை நான் விவரிக்க வேண்டும் என்று கேட்டார். அந்த தருணம் மத்தியான வழிபாடும் ஆரத்தி சடங்கும் மசூதியில் ஆரம்பமாகிவிட்டன. இதோடு பாகம் ஒன்றை நிறைவு செய்து இதன் தொடர்ச்சியை நாளை காணலாம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். சச்சரிதம் அத்தியாயம் 18-19 முதல் பாகம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். இப்போ 18வது கேள்வி. பாபாவோட குரு பாபா கிட்ட தட்சணையாக கேட்ட 2 பைசாக்கள் என்னென்ன? சரியான விடை தெரிஞ்சவங்க இந்த அத்தியாயத்திலேயே உங்கள் விடையை பதிவிடுங்க. தொடர்ந்து 50 அத்தியாயமும் கேளுங்க. அதிகபட்ச சரியான விடை சொன்னவங்களிலிருந்து 50 பேரை தேர்ந்தெடுத்து ஸ்ரீ சாய் சச்சரிதம் பரிசாகவே வழங்கப்படும். சாய் சச்சரிதம் பாராயணம் செய்வோம், சகல நன்மைகளையும் அடைவோம். நம் சாய் இருக்க பயமேன். ஓம் சாய்ரா, ஜெய் சாய்ரா.